சார், இப்ப நம்ம விழிப்புணர்வு அப்படி மக்களுக்கு எதாவது சொல்லணும்னா, இப்ப எக்ஸ்போர்ட் நிறைய பேசிட்டாங்க. ஸோ நான் என்ன கான்செப்ட்ல வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு சர்ச் பண்ண டைம், ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா வந்து பிஸ்னஸ் என்ன ஐடியா இருந்ததுன்னா, இ காமர்ஸ்ல தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஆக்சுவலாக இ காமர்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட எனக்கு இல்லை. ஆனால் இ காமர்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். இ காமர்ஸ் அதுக்கப்புறம் சில இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்லாம் போனதுக்கப்புறம் தான் இது நாலேஜ் ஆக்சுவலாக கிளாஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நாலேஜ் எப்படி ஒரு பிஸ்னஸை பார்க்கலாம், ஒரு பிஸ்னஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் முடியுன்ற நாலேஜ் இந்த கிளாஸுக்கு அப்புறம். ஸோ இ காமர்ஸ் வந்து எனக்கு நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன விஷயம்னா, ரொம்ப கான்ட்ராஸ்டாக மைண்ட் செட் வந்து மாற்றிக்கிட்டுனா, இ காமர்ஸில் வந்து இந்த பிராண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த பிராண்ட்ஸ் மட்டும்தான் அதில் விற்க முடியும். ரீட்டைலரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ ஹோல்சேல் யாராலையும் இது ஒரு பேசிக்கான விஷயமா இருக்கு. அவங்க வந்து பேன் பண்ணிட்டு ஸ்டோர் போட்டால் எங்கள் வீட்டில் வந்து மெடிக்கல் ஷாப் பிஸ்னஸ் சரி, நம்ம அதை இ காமர்ஸில் கொண்டு போயிட்டு தேர்ட் பார்ட்டி இ காமர்ஸ் வெப்சைட்ஸில் வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தோம். ஸோ அது கண்டிப்பாக முடியவே முடியாதுன்ற மாதிரி புரிஞ்சு பிடிச்சது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணலாம்ன்றதுல வந்து ஒரு ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. சில டிபார்ட்மெண்ட்ஸு ஒரு பேசிவ் இன்கம்மாக தான் பார்த்தேன் இந்த பிஸ்னஸ். ஆனால் பேசிவ் இன்கம் நம்ம பிஸ்னஸில் பண்ணவே முடியாதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கே போகிறோம், அதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு சம்பளமாக நம்ம வச்சுக்கிட்டு இதை பேசிவான்றது வந்து வாழ்க்கையே கிடையாது. இதில் ஒர்க் ஜாஸ்தி, எஃபர்ட்டும் ஜாஸ்தி இருக்கணும், எல்லாமே ஜாஸ்தி இருக்கணும் அதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ் வேணும் எல்லாருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிடிக்காது. மார்க்கெட்டிங் ஜாப்லாம் ஒரு மாதிரி தான், அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மித்து வந்து பீப்புள் கிட்ட இருக்குன்னா, அந்த மார்க்கெட்டிங் வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்லை. ஸோ அது மூலியமாக தான் பெரிய ஸ்டாம்ப்னா இருக்குது. மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப பிஸி, எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து பிஸ்னஸ் ப்ராடக்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பீப்புள்ன்றதெல்லாம் மார்க்கெட்டிங். ஆமாம், அது ஒன்று சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இப்போது ஒரு பிராண்டு தேடுறோம், அந்த ஒரு இல்லை ஒரு கிளாஸ் பார்க்குறோம், ரிவ்யூ பார்க்குறோன்னா எல்லாமே போயிடு தான். நம்ம நெட்டை ஓப்பன் பண்ணி போனாலுமே எல்லாமே போயிடு தான். எல்லாமே காசு, எது எது எடுத்தாலும் எதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் காசு இருக்குது. அது நல்லதாக கெட்டதான்றது தான் இங்கே அவேர்னஸ். அது நல்லதாக இருக்கா இல்லை கெட்டதாக இருக்கான்றது தான் நமக்கு முக்கியம். அதுக்கான பார்வை நம்மகிட்ட தான் இருக்கு, நம்ம தான் எடுத்து ஆகணும். ஸோ என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லலாம்னா, புக்ஸு வந்து ஒரு பயங்கரமான நாலேஜ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து அது ரொம்ப ஒரு பைபாஸ் பண்ணுற மாதிரியான டிஜிட்டல் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது. நல்லதும் இருக்குது, பக்கத்தில் கெட்டதும் இருக்குது, அதுக்கு நிறைய பேருக்கு லாபமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து படிக்காதவங்கெல்லாம் வந்து ஈஸியாக ஏமாற்றலான்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து படித்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏமாறுறாங்க. நான் படிக்காதவங்கன்ற எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாகிடுச்சு. படித்தவங்க தான் ஒரு மேக்ஸிமான இந்த ஸ்கேம்ஸ்லாம் விழுறாங்க. அதுவும் இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஈஸியாக ஏமாற்றிட முடியும். இப்போ இந்த இதெல்லாம் இருந்தது இல்லை சார், இங்கே சொன்னாங்கல்ல கிளாஸஸ் 1 day 2 day, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது இல்லை. நான் பார்த்ததே ஃபஸ்ட்டு 1 class தான். ஆனால் எனக்கு இப்போ நான் சார் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் நிறைய வராது. இப்போ தான் இந்த மாதிரி ஆட்ஸு பிஸ்னஸஸ்லாம் நான் பார்க்குறேன். ஸோ நான் அதை எதுவுமே ட்ரை பண்ணுறது இல்லை. அவங்க நல்லா கெட்டவங்கனாலே எனக்கு தெரியுது, நான் அப்ரோச்சே பண்ணது கிடையாது. ஸோ அதுதான் சார் ஒரு பேசிக் அவேர்னஸ், நல்லதா கெட்டதா பிரித்து பார்க்குற ஒரு 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 சென்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்கணும். அதுக்கான நாலேஜ் நமக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியமாக மார்க்கெட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்காக மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது இருந்தால் மக்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னுன்றது கரெக்டாக இருக்கு. ஸோ அப்புறம் எக்ஸ்போர்ட் அவேர்னஸ் நான் சொல்லணும்னா, சுஷிகா இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு 15 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த மார்க்கெட்டிங் நாலேஜ், இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இது கூட பண்ண முடியுமா, பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி, அந்த பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கான எஃபர்ட்ஸ் இந்த டீன் ஏஜில் அது கஷ்டம். ஸோ
இது ஆக்சுவலாக ஈஸியான விஷயம் கிடையாது, அதுதான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.